ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாக்டர் கேமிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நிறைய அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. அப்புறம் கன் ஸ்கின்னு, அப்புறம் கிரேட்டு, அப்புறம் நிறையா சொல்ல போகிறோம். ஸோ அதனால் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம்னா, நம்ம சேனல் புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பா. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுங்க நண்பா. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எல்லாம் உடனே வந்துடும். சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம சர்வரில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் 10ஆம் தேதி, பீக் டே ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்லலாம். 7 டேஸ் லாகின்ல நண்பா எடுத்துகிட்டு நம்ம பேன் ஸ்கின் எடுத்தாச்சு. உண்மையிலே ஒரு வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ அதனால் நண்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மாப்பிள. இன்றைக்கி கண்டிப்பாக பேன் ஸ்கின் லாகினில் வந்துடும், 7 நாள் ஆயிடுச்சு வந்து. ஸோ அதனால் மறந்துடாமல் பேன் ஸ்கின் எடுக்க சொல்லுங்கள். உண்மையில் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம் ஃபேன்ஸ்கின். அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைட்டர் மிஷின்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுங்க பார்த்துருவோம் ஃபைட்டர் மிஷின். எங்கள் அப்புறம் பெட்ரம்பிள் ரூம் கார்டு நீங்கள் விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ விளாடலன்பா பேட்டரி லேன் மோடு, எங்கே விளாடவே இல்லைன்னுபா கடைசி 2 நாளாக. ஸோ என்ன முடிஞ்சால் விளாண்டு இந்த 2, அதனால் பெட்ரம்பிள் ரூம் கார்டு எடுக்கிற மறக்காமல் எடுத்துங்க. நாளைக்கு வர தான் இருக்கும் கண்டிப்பாக, எல்லாம் விளாண்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. 25 கில்லாம் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன், நான் பெட்ரம்பிள் ரூம் கார்டெலாம் வந்திருக்கேன்பா. ஸோ அதனால் மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா ஃபீஸ் ஈவெண்ட்டு அதெல்லாம் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் டைமண்ட் சுற்றாதீங்க, ரொம்பவே செலவாகுது. மற்ற செருவெல்லாம் ஃபேடட் வீலில் வந்திருக்கு. இதில் வந்து 1000 டைமண்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு, நிறையா நண்பர்கள்லாம் சொல்கிறீங்க. சரி நண்பா, இதுக்கு மட்டும் இல்லாமல் நிறையாலாம் வரப்போகுது. வெப்பன்றால் அடுத்து வெப்பன்றால் என்னன்ற வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவோம். பேன் ஸ்கின் மட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதையும் கிளைம் பண்ணிக்கிறோம் போய் இன்றைக்கி. லாகின் ரிவார்ட்ஸா? ஆ போடு கிளைமு, குக்கு கீப்பு போட்டாச்சு. அப்புறம் நண்பா இது நீங்கள் சர்ஃபோர்டு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். நமக்கு இன்னும் அந்த டிஷர்ட் விழுவில் நண்பா. ஸோ கண்டிப்பாக கொஞ்ச நாளில் வாங்கிடலாம், விழுந்துடும். நீங்கள் லாண்டு லாண்டு ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தால் விழுந்துடும் நண்பா. ஸோ அடுத்து பேக் பேக் வந்திருக்கு, அதை வாங்க மறந்துடாதீங்க. 5 மேட்ச் விளாண்டா போதும் நண்பா, பேக் பேக் சும்மா தாறு மாறாக இருக்குன்னு சொல்லலாம். அதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிட்ருங்க. இன்றைக்கி மட்டும் விளாண்டு அப்படி இந்த பேக் பேக் கிளைம் பண்ணிக்க சொல்லுங்கள். உண்மையாக தாறுமாறான பிளாக் பேக் தான். சரி நானே விளாடணும் நண்பா, இனிமேல் தான் இன்றைக்கி விளாடணும். சிவாய் நண்பா நம்ம வாங்க, அடுத்து என்னென்ன அப்டேட் அதை பற்றி பார்த்துருவோம். நம்ம 4th anniversary வரப்போகுது. ஸோ அதை பற்றி நிறையா ஃப்ரீ வார்ட்ஸ்லாம் கொடுக்குறானுங்க, அதை பற்றியும் பார்த்துருவோம். ஸோ ஓகே நண்பா, 4th anniversary ஃப்ரீ வார்ட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு 3 கன்ஸ்கின் பெர்மனண்ட்டாக விழப்போகுது நண்பா. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இது வந்து ஜெயை வச்சு ப்ளே பண்ணணும் நண்பா. ஜெயை வச்சு ஏதோ அந்த உங்கள் மிஷன்ஸ் கொடுப்பாங்க, அன்னைக்கு ப்ளே பண்ணிங்கன்னா இந்த பெர்மனண்ட்டாக இந்த கன்ஸ்கின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உண்மையிலே நல்ல பவரான யூஎம்பி ரேட் ஆஃப் ஃபேர் சிங்கிள் ரேஞ்சு, அப்புறம் M60 சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பா இது எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 ஜூலை அன்னைக்கு தான் நண்பா. அந்த ஏகே போனதாட்டியே கொடுத்தானுங்க. ஜெய் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்பீங்க நண்பா. ஸோ மறக்காமல் கிளைம் பண்ணிவிங்க அன்றைக்கி லாண்டு. உண்மையிலே ஒரு வேற லெவலில் ஸ்கின்லாம் தரானுங்க நண்பா. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரீயான ரிவார்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க நண்பா. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பா. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல போட்டுச்சுன்னு பார்ப்போம். உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உடனே உடனே வரும், நீங்கள் ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் எடுத்துடலாம். அப்புறம் ஜெய்க்கு அது ஒரு பெரிய ரெஸ்பெக்டபுளான கேரக்டர், ரொனால்டோ அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஹீரோன்றக்காக அதுக்கு 1st anniversary செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வச்சு காரணமாக ஒரு குளோவால் ஸ்கின் ஊறானுங்க ஜெயின்னு. உண்மையிலே தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் அவர் ஃபேஸ் போட்டே வந்திருக்கு. இது எப்போ அப்புறம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் July 24 அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வர வர அப்டேட் பண்ணிடலாம். இந்த ஜெய் கேரக்டரை வச்சு உங்கள் போனாட்டே ஃப்ரீயாகலாம் கொடுத்துருப்பானுங்க ஜெய், லாயின் ரிவார்ட்ஸ்லேயே கிளைம் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் இந்தாட்டியும் கொடுப்பான்பா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த குளோவெல்லாம் எப்படி போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ இந்த செலிப்ரேட் ஆன்வர்னா வெப் ஈவெண்ட்லாம் நண்பா வரப்போகுது. இது பெரிய இதெல்லாம் இல்லை, வெப் ஈவெண்ட்டில் போய் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி மிஷன்ஸ் ஒரு 4-5 நாள் கொடுப்பானுங்க டைம், அதை வச்சு அந்த ஸ்கின் அதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் நண்பா. ஸோ ஓகே நண்பா, நமக்கு நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் என்ன போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாத்துப்பட்டு தான் நான் ரொம்ப நாளாக வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நண்பா. அதே மாதிரி 14th to 20th July வரை வரப்போது. உங்களுக்கு ரைட் கீழே பாட்டமில் தெரியும் அந்த டேட்டோட பேனரோட கொடுத்துருக்கானுங்க. என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்காந்துக்கிட்டே மூவ் பண்ணும் போது உங்களுக்கு 60% மூவ்மெண்ட் ஸ்பீட் கிடைக்கும். Level 1 30% நண்பா. இது என்ன எத்தனை போ டாப் அப் டைமண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 டைமண்ட் டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெட்டு தந்துடுவானுங்க. அப்புறம் 300 டாப் அப்புக்கு அந்த எமோட்டு, அப்புறம் 500 டாப் அப்புக்கு அந்த ஸ்கின்னா. ஸோ மொத்தம் 500 டைமண்ட்ஸ்க்குள்ளே இந்த 3 நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்பா. நமக்கு 14th July அப்டேட் ஆயிரும் நம்ம சர்வருக்கு. கன்ஃபார்மான நியூஸ் தான் நண்பா. ஸோ மறக்காமல் அவ்வளோ நல்ல பெட்டா ப்ரோ, ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு என்னைய கேட்டிங்கன்னா,
அவ்வளோ ஒருத்தன்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மூமெண்ட் ஸ்பீடுக்காக இந்த பெட்டு 500 diamonds அப்படின்னா இல்லை போ, நான் கலெக்ஷனுக்கு 100 diamonds மட்டும் வாங்கிக்கிறேன் போனால் உங்கள் விருப்பம் தானுப்பா, சொல்கிற சொல்லிட்டேன். சரி ஓகேனுப்பா, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கின்னு வருது, நைஃப் ஸ்கின்னு. அது என்ன ப்ரோ அப்படிங்கிறனா, நீங்களே காமெடியாக இருக்கும், அதை பார்த்துருவோம். வாங்க பாருங்கள் நண்பா, இது வந்து ஒரு செப்பல் தான், செப்பலில் தான் நைஃப் ஸ்கின்னாக போட்டிருக்கானுங்க. உண்மையிலே ஒரு ஹவாய் செருப்பை தூக்கி போட்டிருக்கானுங்க, அதை கையில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே ஒரு காமெடியாக இருக்குன்னு சொன்னா, இதை கொண்டு எரிஞ்சு எப்படி அவனை கில் பண்ண போகிறோம்னு தான் தெரியலை. இது எப்போ ப்ரோ நம்ம செருவுக்கு வருதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிரேசிலில் வரப்போகுது டாப் அப் ஈவெண்ட்டில். நமக்கு வருமானது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பா. ஒரு சின்ன அப்டேட்டு காமெடியாக இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நண்பா. ஸோ ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வெப்பன் ட்ராய் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடபிள்யூமா இருக்கும் இல்லை MP5 இருக்கும்னு நினைக்கேன். பார்த்தா ஏடபிள்யூமே ஃபேடரி லோட் பண்ணுங்கள், MP5 ஸ்பின்னிங் பேர்டையும் இப்போ ட்ரெஷர் ஈவெண்ட்டில் வரப்போகுது 12ஆம் தேதி. ஸோ நமக்கு என்ன ப்ரோ வெப்பன் ட்ராய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உட்பேக்கராக இருக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா கோடாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மேகாக இருக்கலாம். பட் ஆனால் கோடு வந்து பிரேசில் சர்வரில் வெப்பன் ட்ராயில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சர்வரில் என்ன அதை பற்றி எதுவுமே திறக்கலை, அந்த மாதிரி எதுவும் எந்த போஸ்ட்டும் பார்க்கல. ஸோ இந்த 3 கன்னில் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கேன்பா. ஸோ அதனால் உங்களுக்கு அப்டேட் வந்துச்சு, அதனால் சொல்லிக்கேன்பா, இந்த 3 கன்னில் ஏதாவது வரும். ஆனால் மூணுமே அவ்வளோ ஒர்த்தான ஸ்கின்னான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒர்த்தெலாம் இல்லை, சும்மா ஏதோ இருக்கிறதுக்காக கொடுக்குறேன். ஆனால் இந்த மூணுமே கோல்டு வர ஸ்கின் மாதிரி தான் நண்பா, எல்லாமே மூணுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் உங்களுக்கு அந்த கோல்டு கொடுத்துருவாங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க அந்த ஸ்டோரில் இருக்க ஐட்டம்ஸை பாருங்கள் அந்த ஃபோட்டோவிலே. ஸோ அதனால் நமக்கு கோல்டு கொடுத்து வாங்குறதா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நண்பா. நான் சொல்லியிருந்தேன் எக்கச்சக்கமான ஸ்கின்லாம் இன்னும் வரப்போகுது கோல்டு கொடுத்து வாங்குற மாதிரி. ஸோ அதில் வரலாம், வெப்பன் ட்ராயில் சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் தான், பட் ஆனால் கன்ஃபார்ம்லாம் கிடையாது. இந்த மூணில் ஏதாவது ஓடணும் வரலாம், அப்படிலாம் வராமலே இருக்கலாம், வேறு ஏதாவது வெப்பன் ட்ராயில் கூட வரலாம். ஸோ ஓகே நண்பா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணும். ஓகே நண்பா, நமக்கு FFPL ஆன கிராண்ட் ஃபைனல்ஸ் எப்போ ப்ரோ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18ஆம் ஜூலை தான் நடக்க போகிறேன்பா. அதுக்கு மைல் ஸ்டோன் அச்சீவ் ரிவார்ட்ஸாக ஃபஸ்ட்டு ரிவார்ட்ஸ் ஐட்டம்ஸ் விட்டுருக்கானுங்க. ஒன்று வந்து ராக்கி பெட்டு, இன்னொன்று வந்து அந்த எமோட்டு. ஸோ அது வந்து ஓட் பண்ண சொல்லியிருக்காங்க நண்பா. முக்காவாசி எல்லாருமே இதுவரை ராக்கி பெட்டு தான் ஓட்டிங்கில் நம்பர் 1 இருக்குது. ஸோ கண்டிப்பாக ராக்கி பெட்டு தான் நமக்கு ரிவார்டாக வர வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு எமோட்டு தான் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் விருப்பம் தான், ஓட்டிங்ஸ் பொறுத்து தான் நண்பா. இது எங்கே ப்ரோ ஓட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீஃபே ஈட் ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு இன்ஸ்டாகிராமில் அஃபீஷியலாக பேஜ் இருக்கும், அந்த பேஜில் தான் இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. 2 நாள் முன்னாடி போட்டேன் நண்பா, நேற்று கொஞ்சம் சளியாக இருந்தால் வீடியோ போட முடியலன்பா, இன்றைக்கே கொஞ்சம் வீடியோவில் அப்படி வரும். ஸோ அதான் எதுவும் கோச்சுக்காதீங்க. ஸோ அன்பா, ஸோ அங்கே போய் நீங்கள் ஓட் பண்ண பயோவில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் ஓட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 1 ராக்கி பெட்டு, ஆப்ஷன் 2 அந்த எமோட்டு. இப்போதைக்கு ஹையஸ்ட் ஓட்டாக இருக்குது ராக்கி பெட்டு தான் அன்பா, ஏன்னா அந்த எமோட் அவ்வளோ ஒருத்தான எமோட்லாம் இல்லை, சும்மா அப்படி ஆடுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு எமோட்டு தான் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இது தனிப்பட்டோட விருப்பம் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க போய். அதான் ஃப்ரீ ஃபயர் ஸ்போர்ட்ஸ் இண்டியா அஃபீஷியல் பேஜ் இன்ஸ்டாகிராமில் அந்த பயோவில் போய் லிங்க்கு ப்ரெஸ் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஓட் பண்ணிடலாம் உங்களுக்கு எது வேணுன்றதை. பட் ஆனால் ஹையஸ்ட்டாக இருக்கிறது ராக்கி பெட்டு தான். ஸோ எது கிடைச்சாலும் நல்லதான்ப்பா, அதுக்கு ராக்கி பெட்டே இவ்வளோ மேல் தான். நிறையா பேர்லாம் டாப் அப் பண்ணி வாங்கினீங்க, நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 100K, அப்புறம் 300K, 450K அந்த லைவ் வாட்சிங்கு, அதுக்கு 100K ஆன ரிவார்ட்ஸ் தான் இந்த ஃபஸ்ட் ஐட்டம் நண்பா. இதுக்கப்புறம் 2-3 போஸ்ட் வரும், அது வந்து 300K 450K கண்டிப்பாக அந்த மாதிரி தான் கொடுப்பானுங்க. ஸோ நம்ம க்ளோவால் ஸ்கின்லாம் இப்போ வாங்கினீங்க பார்த்தீங்களா, 100K, 350K, அப்புறம் 450K, 300 அந்த மாதிரி தான்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ரிவார்டு தான், அப்போ போக இன்னும் 2 போஸ்ட் போடுவானுப்பா, இன்னும் 8 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே போட்டுருவானுப்பா. ஸோ மறக்காமல் உங்கள் ஓட்டிங் என்னன்றதை போய் ஃப்ரீஃபை ஸ்போர்ட்ஸ் இந்தியா அஃபிஷியல் பேஜில் போய் அந்த பயோட லிங்கை ப்ரெஸ் பண்ணி போய் உங்கள் ஓட்டிங்ஸை கமெண்ட் பண்ணிடணும்பா. ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஏதாச்சும் ஒரு 2 விஷயமா இதிலேருந்து தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் நண்பா. ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருவேன்பா. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம சேனலில் வருமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லா அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நண்பா. நம்மளால் அந்த ஹிப்ஹாப் ஈவெண்ட்லாம் பழைய வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், அப்புறம் எலைட் பாஸ் வீடியோலாம் போட்டுருவேன்பா, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் எப்போ வந்தேன்பா, சரி நம்ம இந்த மாதம் முன்கூட்டியே போட்டுருவோன்றக்காக போட்டு வச்சேன்பா. ரொம்ப வேகமாக நம்ம சேனலில் வந்துடும், எதுவும் சும்மாலாம் சொல்ல மாட்டேன்பா. ஸோ அது நீங்கள் பண்ண வேண்டியலாம் ஒன்றே வந்தாங்கப்பா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க, அப்படியே கூட இருக்குது பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் போட்டு வச்சுக்கணும்பா. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துடும். நீங்கள் ஆவலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி இவங்க போகணும்பா, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்றேன்பா. ஸோ ஓகேன்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். அன்டில் நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன், டாடா பாய்.